கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் அனைத்து பள்ளி கல்லூரிகளும் மூடப்பட்டன. இதன் காரணமாக பல மாநிலங்கள் பள்ளி பொதுத் தேர்வுகளை ரத்து செய்துவிட்டன. இதேபோல் கல்லூரி தேர்வுகளையும் ரத்து செய்து அனைத்து மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதனை சுட்டிக்காட்டி கொரோனாவை காரணம் சொல்லி பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கும் இறுதியாண்டு மாணவர்களையும் தேர்வு எழுதாமல் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க முடியாது என்று யுஜிசி திட்டவட்டமாக அறிவித்தது. மேலும் கல்லூரி இறுதித் தேர்வுகளை செப்டம்பர் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து யுஜிசியின் இந்த முடிவை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கானது நீதிபதி அசோக் பூஷன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது. இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி தேர்வினை நடத்தாமல் மாணவர்களுக்கு பட்டம் வழங்க முடியாது என்ற யுஜிசியின் கருத்தை ஏற்றுக்கொண்டார். கொரோனா காரணமாக இறுதியாண்டு தேர்வுகளை ரத்து செய்ய முடியாது என இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் வருகிற செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் பல்கலைக்கழக இறுதிப் பருவத் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு அனைத்து கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சாண்டிடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.